நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாந்திரிக் ரெமடிஸ், தாந்திரிக் பரிகாரங்கள், இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இன்று நாம் பார்க்க போவது ஒரு மிக முக்கியமான பொருள். பொதுவாகவே வந்து குறியீடுகளை நான் அதிகமாக செயல்படுத்தி பார்ப்பது உண்டு. அதே மாதிரி நம்பர்ஸ், அதே மாதிரி சுவிட்ச் போர்ட்ஸ், அஜஸ்தா கோட், ஏஞ்சல் கோட், சாக்கெட் கோட், கிரிகோரி கிராவோவி நம்பர்ஸ், சுவிட்ச் போர்ட்ஸு, இதெல்லாம் பிரமாதமாக வேலை செய்யும். இதோட அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் ஸ்பிரிட்டாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனையாளராக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அது பிரமாதமாக செயல்படும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து கேட்குறது, நம்பர் எப்படி எழுதுறது, நம்பர் எத்தனை மணிக்கு எழுதுறது, நம்பரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லா நம்பரையும் கலந்து எழுதலாமா, எல்லா நம்பரும் எழுதுறதுனால ஏதாவது நடக்குமா, அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா, அதெல்லாம் வந்து உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம்தான். நீங்கள் ஒரு தடவை எழுதலாம், 1000 தடவை எழுதலாம், 100,000 தடவை எழுதலாம், இட் இஸ் அப் டு யூ. நாம் என்றைக்காவது வந்து மூச்சு விட்றதை கவுண்ட் பண்ணுறோமா? நாம் வந்து இத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கோம், எத்தனை தடவை சாப்பிட்டேன்னு கவுண்ட் பண்ணுறோமா? அப்போ இதை மட்டும் ஏன் நம்ம கவுண்டிங்கில் சேர்க்கணும்? கவுண்டிங்கே கிடையாது. அவங்க சொல்கிறது இன்ஃபினிட்டி லெவல் தான். உனக்கு ஒரு தடவை எழுதுறியா, ஒரு தடவை எழுதினாலும் நீ அதில் முழுசாக நம்பிக்கை வச்சு எழுதுனீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எழுதிட்டு இன்னும் நடக்கலையே, ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னா அது டோட்டல் வேஸ்ட்டு. புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயமும் விடாமுயற்சி, நம்பிக்கை, நிதானம், பொறுமை இருக்க வேண்டும். அப்போனா தான் அது சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? பொதுவாகவே பணத்திற்கு பச்சை கலரில் நாம் எழுதணும். நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிசீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு சிகப்பு கலர். மற்றபடி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இந்த மாதிரியான இது, அதுக்கு வந்து நாம் ப்ளூ கலரு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒவ்வொரு வீடியோஸில் சொன்னாலும் திரும்ப திரும்ப டவுட்ஸ் கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான பொருள். இதை வாஸ்து மீன் அப்படின்னு கூட, சீன வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அரவண ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், தங்க காசுகள், அதுக்கு மேலே இந்த கோல்டு ஃபிஷ் மாதிரியானது இருக்குது. இதெல்லாம் வந்து அமேசான்லேயே கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஆகர்ஷண சக்தி, பண ஆகர்ஷணம், செல்வ ஆகர்ஷணம், அபாண்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்தை இது ஈர்க்கக்கூடியது. இந்த ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் வந்து வளர்க்கலாம். வளர்க்க இயலாதவர்கள் இந்த மாதிரியான பொருளை வாங்கி, நீங்கள் இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கல்லாப்பெட்டி, டேபிளு, இது மாதிரி மிக முக்கியமாக கஸ்டமர் கிளைண்ட்டு பார்க்கக்கூடிய இடங்களில் இதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நன்றாக அது வேலை செய்யும். இதெல்லாம் வந்து அல்டிமேட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஃபெங்ஷி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, இந்த பூனை, அப்புறமா அந்த தவளை வந்து காசை கவிட்டு இருக்கிறது, இது மாதிரி ஆமை காசு வச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த சீன ஓட்டக்காலன மாதிரி இருக்கும் அந்த காசு வச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்படி நிறைய பொருட்கள், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபெங்ஷி ப்ராடக்ட்ஸுங்கிறது வந்து உலக அளவில் ஃபேமஸானது. சீன வாஸ்து பொருட்கள் இன்றைக்கி வந்து அதில் வந்து நிறையா வந்து அவங்களுக்கும் நமக்கும் இந்த டேர்ம் சரியில்லாதனால அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் உலக அளவில் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா சேல் ஆகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தாந்திரிக் பொருட்கள் நாம் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது இதை மாதிரியானது. எளிய விஷயங்களை நாம் செய்வது பணவரவு, பொருளாதார அபிவிருத்தி, நமக்கு வந்து சந்தோஷமான ஒரு தருணத்தை தரக்கூடியது, நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடியது, வெற்றியை தரக்கூடியது, மனமகிழ்ச்சியை தரக்கூடியது. இப்போ எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யாமல் எந்த ஒரு விஷயமும் நிதானமாக யோசித்து நம்மளை வந்து இந்த மீன்லாம் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, எதையுமே நிதானமாக செய்து வெற்றியடையக்கூடிய மனிதராக நம்மை மாற்றிவிடும். இப்போ நான் இது மாதிரியான பொருட்கள் நிறையா வந்து, எனக்கு வந்து இந்த மாதிரியான பொருட்கள் மீது ஒரு கிரேஸ் உண்டு. எனக்கு வந்து யாராவது இது மாதிரியான பொருட்களை கிஃப்ட் பண்ணுவாங்க, அல்லது நானே இந்த மாதிரியான பொருட்களை தேடி வாங்கி வைத்து நான் பார்ப்பதுண்டு. இது சக்ஸஸை கொடுத்துருக்கு, அதனால தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த அரிய வகை மீனை நாம் வளர்க்கலாம்,
வாஸ்து மீன் வாஸ்து மீன், இது வந்து 100 ரூபாய்க்கெலாம் விற்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணி பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்டை வாங்கி நாம் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டோம்னாலே, அல்லது நம்ம அலுவலகத்தில் வச்சுக்கிட்டோம்னாலும் சரி, அல்லது நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டோம்னாலும், நம்ம டேபிளில் வச்சுக்கிட்டோம்னாலும் அது பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து கோல்டன் காயினாக நம்ம நினைக்கணும், தங்க காசுன்னு நினைக்கணும். இது விரும்பினா பொம்மைன்னு நினைத்தோம்னா அது பொம்மை, உண்மைன்னு நினச்சா உண்மை. இதுதான் நான் சொல்லக்கூடியது. எந்த ஒரு விஷயமும், இது ஒரு தங்க மீன் என்னிடம் இருக்கின்றது, இந்த தங்க மீன் எனக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை தரும், இந்த தங்க மீன் எனக்கு வேலையை தரும், இந்த தங்க மீன் எனக்கு பொருளாதார மேம்பாட்டு நிலையை உயர்த்தும், இந்த தங்க மீன் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தரும், இந்த தங்க மீன் எனக்கு ஒரு நிம்மதியை தரும், இந்த தங்க மீன் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், இந்த தங்க மீன் என் வாழ்க்கையில் வெற்றியை தரும், இந்த தங்க மீன் என் குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை தரும், இந்த தங்க மீன் நான் நினைத்ததை எல்லாம் எனக்கு தரும்னு நினைத்தா இதுவே ஒரு அலாவுதீன் அற்புத வழக்கம் மாதிரி நமக்கு வேலை செய்யும். ஸோ இங்கே எண்ணமே செயலாகின்றது. தங்க மீனாக நினச்சா, தங்க காசுகளாக நினச்சா அது தங்க காசுகளாகவே நமக்கு வந்து சேரும். அதை நாம் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.